தப்பு பண்ணா கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க கோர்ட்டே தப்பு பண்ணா எங்க கொண்டு போறது இது நாங்க கேக்குற கேள்வி இல்ல பாதிக்கப்பட்ட பல பெண்கள் கேட்கும் கேள்வி சுமதி 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 குற்றவாளி கோண்டில் நிற்கும் சுமதி என்ற நீ ஆண்கள் பலரை ஏமாற்றி பணத்தை பறித்துக் கொண்டு அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படியும் மருத்துவ பரிசோதனையின் மூலமாகவும் நீ செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே 8B செக்ஷன் படி உன்னை பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்குமாறு தீர்ப்பு கூறுகிறேன் வேண்டாம் மச்சி இத பார்த்த டாக்ஸி மாதிரியா தெரியுது வண்டி ரூட்டுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் அதான் ராங் ரூட்ல போய் மாட்டிச்சு சும்மா இருக்க மாட்டேன் இப்படி ஒரு அழகான ஃபிகர ஹோம்ல அடைக்கிறதுனால கவர்மெண்ட்க்கு என்ன லாபம் விட்டுட்டீங்கன்னா நான் வேணா வெச்சிக்கிறேன் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாம் வரட்டுங்க ஏய் 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 நீ அமைதி எங்க இன்ஸ்பெக்டர் அம்மா பாப்பாவுக்கு ஒரு முக்காட போட்டு கூட்டி போக கூடாது பசங்க இப்படி மானத்தை வாங்குறாங்களே நானே நீ கவலைய விடு கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கும் என்ன ஒவ்வொரு மாதிரியா இருக்கு ஐயா ஒண்ணு இல்லம்மா தம்ஸ் அப் குடி வேணா சார் ஐயா குடிமா அட ஒண்ணு இல்ல குடிமா குடி 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 ஆ குடி ஏந்திரி பாட்டு பாட்டு மயக்கமா இருக்கா வா ஐயோ இந்த வேண்டாங்கிற வார்த்தைய முதல்ல விடுமா அப்பதான் வேகமா முன்னுக்கு வருவேன் புடவை விட்டுருக்க ஒண்ணும் குறைஞ்சு போகாது எல்லாம் நன்மைக்குதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தீனா இந்த அவஸ்தை ஏற்பட்டிருக்குமா இந்த அப்படி
டென்ஷனா இருக்க வா மெது 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 பாத்து 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 வா இப்படி தலையில தண்ணி விழுந்தா டென்ஷன் தானா குறையும் முதல்ல டென்ஷன் குறையட்டும் தெம்பு வர்றதுக்கு இத தயார் பண்ற என்ன விஷயம் என்ன ஒரு ஆள் பலவந்தம் பண்ணி அழுதுட்டு இருந்தா எப்படிமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சென்னாக்குற ஒருத்த எனக்கு வேலை வாங்கி தர்றதா சொல்லி என்ன ஏமாத்தி ஏதோ குடிக்க கொடுத்தா அத குடிச்ச உடனே எனக்கு மயக்கமா இருந்தது அப்போ யாரோ ஒரு ஆள் உள்ள வந்து என்ன என்ன பலாத்காரம் பண்ணி எவனா உன்ன கெடுத்துட்டானா ஆமா என்னால நிக்க கூட முடியல சார் சரி அவன் வீட்டை காட்டு என்ன எஸ்பி சார் இங்க அவசரமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு எவனும் இந்த பொண்ண கெடுத்துட்டானா சார் ஏன் தொகுதியில எப்படி ஒரு அக்கிரமா ஆள் யார் சார் அத ஏன் சார் கேக்குறீங்க கெடுத்தவன் யாருன்னு இந்த பொண்ணுக்கே தெரியல சார் தெரியலையா யாரோ ஜனாமா அவனை பிடிச்சவன் ஆள் யாருன்னு கரெக்டா தெரியுமா ஓ நீங்க போங்க நான் பின்னாலே வரேன் சரி வா ஏய் ஸ்டாப் இட் ஸ்டாப் ஸ்டாப் இட் வாழ வேண்டிய பொண்ணு இல்லையா கொஞ்சம் அந்த பக்கம் போறேன் போய் நான் சாப்பிடுங்க சார் உண்மை சொல்ல உன்னை ஏயா சொந்த மொத்தம் யாரும் இல்ல சொன்னா கேப்பா நீ தானே சொன்ன இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டால மேல எடுத்து போயிருந்தாலும் என்ன ஆயிருக்கும் இவனை மாட்டிருப்பான் நம்மளே மாட்ட விட்டுருப்பான் நல்ல வேலை அவன் மயக்கத்துல இருந்ததால கெடுத்தது நான் தான் அவளுக்கே தெரியல இல்லன்னா உங்ககிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா ஆமா பாப்பாவை என்ன பண்ண போற பொண்ணு ரொம்ப எகிர்றா பேசாம பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணி கோர்ட்ல நம்ம ஆள்கிட்ட நிறுத்தின வச்சுங்க அவர் ஹோம் கமிச்சிருவாரு படா நீ தான் சாட்சி என்ன வெளியே நிக்க சொல்லிட்டு இவனை மட்டும் உள்ள கூட்டிட்டு வந்தியே அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது என்ன கெடுத்த உன்ன கோர்ட்ல நிறுத்தாம விட மாட்டேன் இந்த ஏமாத்தின உன்ன விட மாட்டேன் விட மாட்டேன் விடவே மாட்டேன் எப்படி ஜட்ஜ்மென்ட் உங்களுக்கு ஹாப்பி தானே சோ ஹாப்பி சார் ப்ளீஸ் கேரி ஆன் ஹலோ வாங்க மேடம் மீட்டிங் போயிருக்காங்க கொடுங்க நான் சைன் பண்றேன் அவங்க எல்லாம் இறக்கு இறங்க ஏய் இங்க வா அதுங்க எல்லாம் மூணாவது பிளாக் கூட்டிட்டு போ மேடம் சுமதி இறங்க மாட்டேங்கிறா இறங்க மாட்டேங்க வாங்க யாரவா நட நட உனக்கு மட்டும் தனியா வெத்தலை பாக்க வச்சு அழிக்கணுமா அடிச்சு இறங்க இறங்க மாட்டேன் மேடம் சீட்டு கிழிஞ்சிரும் ஜாக்கிரத நீ வாமா ஏய் யார பார்த்து சொல்ற என்னையா சீட்டு கிழிக்க போற இரு இரு ஒரு நாளைக்கு உன் வாய கிழிக்கிறனா இல்லையா பாரு ரஸ்கல் சத்தியமா சொல்றீங்க நான் ஒரு தப்பு பண்ணல தப்பு பண்ணவள அந்த தண்ணி தப்பிச்சிருப்பியே இத பாருமா நீ நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் விபச்சாரம் பண்ண ஆசைப்பட்டவங்க இல்லை
அப்படி ஆக்கப்பட்டவங்க. ஆனா பரம்பரை பரம்பரையா விபச்சாரம் பண்றவளுங்க போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு பப்ளிக்காவே நடத்துறாளுங்க. இந்த கேடு கெட்ட சமூகத்துக்கு பலியான நம்ம மாதிரி பொண்ணுங்கதான் என்னைக்குமே கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கும். இந்த கேள்விக்கு விடையும் கிடைக்க போறதில்ல, விடையும் வரப்போறதில்ல. நீங்க உன்னை கெடுத்தவனுக்கு கூட்டு நின்னானே எம்பி என்ஆர்கே, அவன் கைங்கரியத்துல உள்ள வந்தவதான் நான். நீங்க எப்படி அந்த பாவிக்கிட்ட மாட்டீங்க? எனக்கு அம்மா கிடையாது, சித்தி கிட்ட வளர்ந்தவனா. நான் சின்னவளா இருந்தப்போ என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தின சித்தி பெரியவளானதும் என் மேல பாசத்தை பொழிய ஆரம்பிச்சா. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு அப்ப புரியல. எம்பி சார் உள்ளதா இருக்காரு, நினைச்சதெல்லாம் நடக்கும். இருவரே
இந்தாப்பா, மீதி சொல்லி நீயே வச்சுக்க. வா. உட்காருங்க, ஐயாட்ட சொல்றேன். பாபா, உட்காரு. ஆனானப்பட்டவங்கெல்லாம் எம்பியை பார்க்க தவியா தவிக்கும் போது அவர் உனக்காக தவங்க எடுக்கிறாருன்னா அதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியல சித்தி. நீ ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணுமா வேணாமா? கண்டிப்பா கலந்துக்கணும் சித்தி. எம்பி மனசு வச்சாதான் உன் பேர் லிஸ்ட்லயே வரும். அம்மா, ஐயா உங்களை மேல வர சொன்னாரு. வாமா, இங்க வா. மேல போய் உன் பேர் லிஸ்ட்ல வரணும்னு கேளு. போமா? எனக்கு தனியா போ, பயமா இருக்கு சித்தி. நீங்களும் கூட வாங்க சித்தி. என்ன பண்ணுமா நீ? படிச்ச பொண்ணா இருக்க, இப்படி பயந்தா எப்படி? போமா, நான் இங்கதான் இருக்கேன். தைரியமா போமா. இங்க பாரு, அவர் எது சொன்னாலும் சரி சரி தலையாட்டு. என்ன? சரி 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 போ. ஆண்டவா. ஹலோ. ஹலோ. ப்ளீஸ் கம் இன். சித்தி உங்களை பார்க்க சொன்னாங்க. நான் காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன். தெரியுமே. எப்படி தெரியும் பாக்குறியா? ரொம்ப நாளாவே நான் உன்ன கவனிச்சிட்டு வர்றேன். ஐ மீன் உன் வளர்ச்சி. தேங்க்ஸ். சோ ஆல் இண்டியா காம்படிஷன்ல உன் பேர் வரணும். ஆமா சார். ஓகே, நோ ப்ராப்ளம். உன் ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன? லிசன், ஐ அம் எ பொலிட்டீஷியன். ஆகாயம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டேன். நான் உனக்கு உதவி பண்றேன்னு வச்சுக்க. அதுக்கு பிரதிபலனா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும். காசு பணம்னு கேட்டா உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. உனக்கு அதுக்கு வசதியும் இல்ல, வழியும் இல்ல. சோ உங்ககிட்ட இருக்கிறது இந்த உடம்பு. விட்டுட்ட. ஹலோ. வலிய போய் விட மாட்டேன், அது என் பழக்கம். வலிய வந்தா விட மாட்டேன், அது என் வழக்கம். எப்பேற்பட்ட மனுஷன் உன் மேல ஆசைப்பட்டிருக்காரு. உதயத்தலிட்டு வந்துட்டீங்க சித்தி. அவர் சொன்னபடி நடந்துட்டா நீ என்ன பழுதா போயிடுவ? உங்க சொந்த மகளா இருந்தா இப்படி சொல்லுவீங்களா? சரிதான் போறி. முடியாது. ஏய் சுகுணா, சுகுணா, ஏய் எங்க போற? மரியாதை உள்ள போடி. முடியாது, முடியாது, முடியாது. எப்ப நீ என்ன வச்சு காசு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ, இனி ஒரு நிமிஷம் கூட உன் நிலையில நான் நிக்க மாட்டேன். ஏய் நிறுத்துமா. உங்களை யா? நீ யார் யா? நீ மனுஷன். அனாவசியமா தலையிடாத, இது எங்க சொந்த விஷயம். எதுமா சொந்த விஷயம்? எது சொந்த விஷயம்? பொண்ண தெய்வமா மதிக்க சொன்னாரு மகாத்மா. நீ தேவடியாலாவ சொல்றிய? வீடு மண்ணு மேல நிக்கலமா, பொண்ணு மேலதான் நிக்குது. நீ வா தங்கச்சி. நான் யாருன்னு பாக்குறியாம்மா? இந்த பாவியாரதாம ஒரே தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். அப்படியா? ஆமாம்மா, அந்த நிலைமை அவருக்கு வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். நீ எங்கம்மா போனும்? என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு. நீ வாமா, நான் கொண்டு போய் விடுறேன். வா வா தங்கச்சி. அடோ அடோ மாமா. சுகுணா, ஏய் சுகுணா, ஏண்டாடி நான் சொல்றதை கேளுடி, கொஞ்சம் நில்லுடி. அது கரெக்ட். வா. நீ வயசு புள்ள, இப்படி உட்கார். அண்ணன் பொண்ணால உட்கார்ந்து. ஹேய் ஹேய் ஓட ஓட கும்பு. ஏய் யாரா அத? கேசா தாசா, இது குடும்ப பொண்ணு சார். கூட்டி கொடுக்கற மாமா பையன் நீ? உன் கூட இருக்கா இவ குடும்ப பொண்ணா? யார்ட்ட டைலாக் அது? அடி பாவி மவளே, இந்த மாமா பையன் நம்பி ஏமாந்து போக இருந்தியடி. ஏய் நீ யாருடி? ஏஜென்டா? இல்ல சார், இவளோட சித்தி சார். நீ ஏறு. வா 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 சார். சார் 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 ஏறு ஏறு ஏறு. ஏய் பின்னால போ. ஏறு சார். நான் சொன்ன நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானும் இல்ல சார். வேணுனே எம்பி சார் கேட்டு பாருங்க சார். என்ன எம்பியா? ஆமா, அவரை பார்க்க தான் வந்தோம். அப்படியா? இத பாருங்க, உங்களுக்கு தெரியும் எம்பி சொன்னார்னா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிங்க. இல்ல ஆத்தாளை மவளையும் சேர்த்து உள்ள தள்ளுவ. நடங்க. மூ மூ. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். எங்க இந்த பக்கம் சார்? இவங்க உங்களை தெரியும்னு சொல்றாங்க. நல்லாவே தெரியுமே. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு பிம்போட இந்த பொண்ணு ஆட்டோல ஏறிச்சு, ஒருவேளை பிராத்தல் கேஸான்னு சந்தேகப்பட்டு. நானா? பொண்ணு நெருப்பாச்ச, யாரையும் நெருங்க விடாத. ஐ அம் சாரி சார், ஐ வில் மேக் மூவ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பிராத்தல் கேஸ் எல்லாம் எப்படி புக் பண்றீங்க? வாட் இஸ் தி ப்ரொசிஜர்? அது ஒண்ணு இல்ல சார், இப்போ இந்த ரூம்ல நீங்களும் இந்த பொண்ணு இருக்கீங்க. இந்த பொண்ணு கையில பணம் இருக்கணும். இவ என்கிட்ட இருக்கிற பணத்தை புடிங்கிட்டு என்ன பிராத்தல் கிழித்தா அப்படின்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சீங்களா, உடனே நான் உள்ள தள்ளுவேன். ஆமா, அப்ப நான் இந்த காசை கொடுத்துறேன். கட்டப்படி பொண்ணு கேட்டாதானே கேஸ் நிக்கும். அதுல சந்தேகமே கிடையாது சார். அப்ப நான் கெடுத்துறேன்.
நீ கொஞ்சம் யூ டேக் யுவர் ஓன் டைம் சார் அடி நீ வா அவர் கெடுட்டோம் அப்புறம் கேஸ் ஃபைல் பண்றேன் கத்துனே கதறுனே ஆனா பலனே இல்ல நான் ஆதரவு நம்பி இருந்த சித்தி கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க அப்புறம் என்ன சுலபமா என்ன உள்ள தள்ளிட்டாங்க ஆமா உனக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லையா இருந்தும் அனாதை நிக்கிறவனா அத பத்தியெல்லாம் கேட்காது ஓகே அப்புறம் எதுக்கு ஒரி பண்றேன் உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உள்ள வந்ததுக்காக கவலைப்படலீங்க என்னை இந்த நிலைமை காளாக்கினேன் அந்த எஸ்பிய வெட்டிட்டு வரலையேன்னு வேதனைப்படுறேன் கொன்னுட்டா அவன் பண்ண கொடுமை வெளியே தெரியாதே அந்த கூட்டத்தை அணு அணுவா சாகடிக்கணும் அதுதான் என் பிளான் என் கேப்டன் பிளான் கேப்டனா யாரை பார்த்து கேப்டன்ங்கற நீ லலாய் இவங்க அம்மா லலாய் இவங்க பாட்டி லலாய் இவங்க பரவாயில்லை கேப்டனே அது பாத்தியா நம்ம கேப்டன் இன்ட்ரோடக்ஷன் பிரமாதமா இருக்கு அப்படி பேசினா தியாகி சிகாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வாங்க ஐயா வணக்கம்யா நீங்க ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுறீங்க எங்கரன் பணி செய்து கிடப்பதே எனக்கு தூக்கி பேசினாலும் பிடிக்கும் தாக்கி பேசினாலும் பிடிக்கும் பொண்ண படைச்ச ஆண்டவன் தன்னையே உயர்த்திக்கிட்டான் ஆனா மனுஷன் பாதிக்கப்பட்ட பொண்ண அப்படியே தள்ளி வச்சுட்டான் எங்க பழைய சைக்கிள் பஞ்சரானா கூட ஒட்டு போட்டு அதை உபயோகப்படுத்துறோம் வண்டி மேல காட்ட அக்கறை கூட பாதிக்கப்பட்ட பொண்ணு மேல காட்ட மாட்டேங்கிறமே ஏன் காந்தி என்ன சொன்னார் தெரியுமா ஆண்களால் விபச்சாரிகளாக உருவாக்கப்படும் பெண்களுக்கு ஆண் வர்க்கமே வாழ்வுக்கு முன் வராதது வெக்கக்கேடுன்னு சொன்னார் காந்தி சொன்ன வார்த்தையை கடுகளவு மறக்காமல் கரைப்பட்ட பெண்களுக்கு கை கொடுக்க வந்திருக்கிறார்கள் இந்த செயல் வீரர்கள் முற்போக்கு எண்ணம் கொண்ட இந்த மாப்பிள்ளைகள் மூவரும் வாழ்க வாழ்க மாப்பிள்ளைகள் வாழ்க மாப்பிள்ளைகள் வாழ்க மா பொண்ணுங்களா வாங்க மணமகளே மருமகளே வாங்க உன் மலது காலை எடுத்து வைத்து வாங்க குணம் இருக்கும் பொன்னமகளே வாவா தமிழ் கோவில் வாச திறந்து வைத்து வாவா மணமகளே மருமகளே மனது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க அப்படிங்களா நீங்க உள்ள போங்க இவங்களுக்கு நான் ஆந்திராவை அறிமுகப்படுத்திட்டு வர்றேன்
இது வேலக்கார பொண்ணு பேரு சமிக்கி தண்டம்மா தண்டம்னா அவங்க பாஷையில வணக்கம்னு அர்த்தம் இதுதான் பெரிய மருமக அழகாரோ எதுக்கு பெத்த மருமக நெளி இது அது வாழ்க்கையில நெளி சிறுவா இருக்குங்கிறதுக்காக சிம்பாலிக்கா அப்படி காட்டுது அழகாரோ எதுக்கு சின்ன மருமக வாயில வரணும் வைக்குதோ பழக்கம் சின்ன பாப்பா பாக சூத்துந்தே விரல வச்சு எட போடாத வேலையில ஐகாரோ எதுக்கு மூணாவது மருமகா நிமிருது ஒண்ணு வேற பாத்துட்டீல்ல பாத்து பழைக்க அம்மா தின்னுறாதம்மா சின்னதா இருப்பது விரல் அப்பா எடுத்துட்டீல்ல உள்ள வாங்க ஏங்க நாங்க என்ன அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சிய தாலி கட்டின ஒரிஜினல் மாப்பிளைங்களா இல்ல வாடக மாப்பிள்ளைங்கதான் அப்புறம் எதுக்கு பொண்ணுங்களுக்கு சம்பிரதாயப்படி வரவேற்பெல்லாம் தம்பிங்களா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க போலின்னு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு ஏமாமா மாப்பிள்ளைங்களை நம்பலாமா நாங்க கொங்கு நாட்டு தங்கங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுல சிங்கங்க பசங்க இருக்காங்களே 24 கேரட் தங்க மாதிரி அதுக்கு நான் கேரண்டி கேரண்டி சரி மாப்பிள்ளைங்க கேரக்டர் எப்படி பக்கத்துல படுத்தா கூட பண்பா நடந்துக்குவாங்க நம்பி படுக்கலாம் ஹலோ நாங்க கூலிக்காக மாரடிக்கு வந்தவங்க இல்ல எங்களுக்கும் சில கொள்கைகள் உண்டு உங்க மூணு பேருக்கு ஏற்பட்ட கொடுமைகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் அனுதாபப்பட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கோம் இப்பவாது எங்களை பத்தி புரிஞ்சுகிட்டு நினைக்கிறேன் பாப்பாக்களா சொந்த புருஷன் கூட கைகோர்த்து போற மாதிரி இவங்க கூட தைரியமா போகலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல எப்படியோ நாங்க வந்த காரியம் வெற்றிகரமா முடிஞ்சா எங்களுக்கு அதுவே போதும் நான் வந்தாலே சக்சஸ் தானம்மா நான் உங்களுக்கு அப்பா ஸ்ரீ பொண்ணுங்களுக்கு மாமா ஸ்ரீ அதென்ன அப்பா ஸ்ரீ மாமா ஸ்ரீ இது ஒரு அப்பா ஸ்ரீ அப்பா ஸ்ரீ உத்தியோகம் புருஷ லட்சணம் சொன்னீங்க புருஷ வேஷம் போட்டோம் நெக்ஸ்ட் வில்லங்களை பத்தி சொல்றேன் பண பலம் ஆள் பலம் அரசியல் பலத்தை வச்சு விளையாடுறாங்க நாம எதிரிகளுடைய பலத்தை விட பலவீனத்தை வச்சு தான் அவங்களை மடக்கணும் நல்ல ஐடியா சப்ஜெக்ட்ல என் கேரக்டர் என்ன தலைவனுக்காக டீ குடிக்கிறேன்னு சொல்லிடாத டீ குடிப்பேன்னு சொல்ற தீவிரவாதி எம்பி என்ஆர்கே தான் உனக்கு பிரதிவாதி ஓகே என் ரோல் என்ன பேண்ட் மாஸ்டர் பேண்ட் மாஸ்டரா ஊத வேண்டியது நீதான் மோத வேண்டியது நீதான் ஓகே சோ நான் மோத வேண்டியது காக்கி சட்டையோட போலீஸ்காரன் பொல்லாதவன் நிழலையே பிடிப்பான் நீ எப்படி சமாளிக்க போற அவன் ஏறுனா நான் இறங்கிடுவேன் அவன் இறங்குனா நான் ஏறிக்குவேன் எப்படி அப்புறம் என்ன நீங்க ஆளுகளை பிடிங்க நான் ஆழமா குழி வெட்டுறேன் கவலையே படாதீங்க அடுத்த சீனை சொல்லுங்க தனி குடித்தனம் தனி குடித்தனமா இவங்க மூணு பேரும் ஒரே வீட்டுல குடியிருந்தா எதிரிகளுக்கு சந்தேகம் வருமா இல்லையா அதனாலதான் தனி குடித்தனம் சுதா பால் ரெடியா கரண்ட சம்பள வச்சிருக்கேன் மாமா ஸ்ரீ வெரி குட் மகனே புறப்படலாமா எங்க பத்ரி பால் காய்ச்சிருக்கு தான் காய்ச்சிருவோம் கிறிஸ்டியன் இந்து முஸ்லிம் அப்ப ஸ்ரீ என்ன மகனே படத்துல என்ன கலப்படம் எம்மதமும் சம்மதம்னு அடுத்தவங்க நம்புறதுக்காக இப்படி ஒரு செட்டப் மாமா ஸ்ரீ மருமகளே முழு தேங்காயா பூஜை கடைச்சு வைப்பாங்க இது என்ன பத்த தேங்காய் வைக்கிறதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்குமா அதுல பத்த வச்சான் பத்த வச்சான் ஆண்டவன் குடுக்கறதான் கொடுப்பாரு பத்த சரி இதுனா ஒரு பழம் அதுல விஷயமே இருக்கு பழம் உனக்கு ஒத்துக்காது எனக்கு பிடிக்காது என்ன பித்தம் பாப்பாவுக்கு கொடு பழத்தை புடி பால கவினி ஏமா தாய் குடம் கவனிக்குது நீங்க தனி குடுத்தன வந்திருக்கிறதுக்கு இவங்க தான் சாட்சி ஆக்டிங்ல அசத்திரணும் மாமா ஸ்ரீ மருமகளே அவரு கொஞ்சம் அப்படி போக சொல்றீங்க வெளிய போய் சொல்றியா இல்ல மாமா ஸ்ரீ கொஞ்சம் தள்ளி நிக்க சொன்ன மகனே புது பொண்டாட்டி ஆசைப்படுற கொஞ்சம் தள்ளி நில்லு ஏமா புருஷன் காலில் விழுந்து கும்பிட போறியா ஆமா மாமா ஸ்ரீ கனவனே கண்கிட்டு அத்தா கொஞ்சம் தள்ளுங்க அரிக்குது புல் அரிக்குது நின்ன கணவனை தள்ள சொல்லிட்டு அவன் கால்பட்ட இடத்த கண்ணுல ஒத்திக்கிறிய அடாடாடாடாடா புராண காலத்து பத்தினிய நீ ஓவர் செக் பண்ணிட்ட அம்மா மெயினான ஐட்டத்தை பாத்தீங்களா ஆரம்பத்து பெருவாள்னு வாழணும் ஆமா 16 பத்துக்கிட்ட நாரிடுவேன் சுதா கண்ணு என்ன அத்தா எல்லாருக்கும் பால் கொடுமா எல்லாருக்கும்னா பாத்துக்கிட்டு நிக்கிற பாப்பா பக்கத்துட்டு பாட்டி எதிர் வீட்டு ஆச்சி எல்லாருக்கும் கூட சரி வருது வாங்கம்மா துமங்கல எல்லாம் வந்து குங்குமம் எடுத்துக்கங்க வாங்கம்மா வாங்க
ஐயோ, பிரேமா? அல்லா, பிரேம். ஆமா, மும்மூர்த்துகளை ஒன்னா சுத்திட்டிருப்பீங்க, ஒரு மூர்த்தியைக் காணம். அவன் டவுனுக்கு போயிருக்கான். வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க, இப்படி வெளியே சுத்துறீங்க? டியூட்டி. ஆமா, டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னவோ தெரியல, மூணு பேரும் நிறைய உளறீங்க. ஹாய் பிரேமா. ஏய் ராதா, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க வீட்டு மாடியில குடியிருக்காங்கன்னு சொன்னல, இவங்க தான். ஹலோ. ஹலோ. ஏண்டி, இதுல உன் மனசுல குடியிருக்கிறவர் யாரு? சீ, இவங்க இல்லடி, அவர் வேலைக்கு போயிருக்காரு. நாங்க வரோம். சீ யூ. பை. ஏண்டி, வாள காட்டவே மாட்டேங்கற. ஏ ஆளு தானே, இப்பவே காட்டுறேன். எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஏன் நீ டிலே பண்ற? சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போட வேண்டியதானே? அட, இப்பதான வேலைக்கு போயிட்டு இருக்காரு. செய்யற வேலை பெர்மனன்ட் ஆகட்டும். வரேன். இங்கேங்க? புது தம்பதிகளுக்காக இன்சூரன்ஸ்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இங்க யாரோ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, அவங்கள பார்க்க தான் போறேன். பாய். ஓகே பாய். ஐயோ, பேண்ட். யாரோ கதவு தட்டாங்களே, இவர் எங்க போனாரு? அத்தா, அத்தா. ஹலோ. ஹலோ, யார் நீங்க? நான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு தான் தனி குடுத்துல வந்திருக்கோம். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? இருக்காரு. ஏ, தம்பதிகளுக்காக ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், அதுல நல்ல பெனிஃபிட் இருக்கு, அத சொல்லதா? அத்தா, அத்தா. மாமா சி. என்னம்மா? எங்க அவரு? தேடி பார்த்தா ஆளை காணாமே. பரவாயில்லைங்க, இதுல டீடைல்ஸ் இருக்கு, அவர்கிட்ட காட்டுங்க பாக்கட்டும். நான் வரேன். என்ன மாமா சி, வரவங்க போறவங்களுக்கு முன்னால மாப்பிள்ளை நடிக்கு தான் அவங்களை புக் பண்ணோம். எங்க பண்ணாரு அவரு? அத்தா, அத்தா. வந்து ஏன் அப்படி ஓடி வர? பிரேமா உன பாத்துட்டல? பிரேமா நான் பாத்துறதா? பஞ்சர் ஆகிருப்பா. முதல்ல நம்ம போற மாப்பிள்ளை சேர்த்த பிரேமா போய் சொல்ல வாங்கடா. முட்டாள், ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்கோடா, ஆனா தான் காதல இன்னொருத்தியோட பேசுறத பழகறதை ஏன் சிரிக்கிறது கூட பொறுத்துக்க மாட்டான். வெறும் நடிப்பு தானடா, நீ சொல்றடா அவன் நம்பறமே. சரியா நடிக்கலங்கறியா? இதுக்குத்தான், இதுக்குத்தான் நான் சொல்லல, பம்பு பிடிச்ச வேலை வேலை கேட்டியா? ரமேஷ், ஏனாலுமே யோசிச்சு பாரு, பயங்கர கஷ்டம். இப்ப நான் சுகுணாவோட வெளியே பண்ணி வச்சுக்கா, என் ஊர்க்கார எவனாவது பாத்துட்டானா, அடுத்த ரயிலே மாமியார் குழந்தை எடுத்துக்கிட்டு குழந்தையாளோட இங்க வந்துருவா. குழந்தையாளுக்கு பயந்தாலும் குனி மூத்து ரொட்ட ஓடி வந்தேன். ரமேஷ், நாம மூணு பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சொன்ன பிறகுதான் அப்பா சேர்ந்த மூணு பொண்ணுங்களை வெளியே கொண்டு வந்தா. வீணா பிரச்சனை நம்ம சைட்ல இருந்து வந்தா அவங்கள மாட்டிப்பாங்க, நாமளும் மாட்டிப்போம். வீணா பிரேமா கிட்ட வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்காத. பிரேமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, படிச்சவ, பண்பு தெரிஞ்சவ, என் கேரக்டர் பத்தி நல்லாவே தெரியும். உன் தலையத்தை யாரால மாத்த முடியும்? வா போலாம். கஷ்டம் கிரியா. சனி பயிற்சி முடிஞ்சிருச்சே. தானு தன்னு தான் நின்ன தானா நின்ன தனிதா. பாத்து போக கூடாது, அடிக்கடி பட்டுச்சா? இல்ல, நான் பாத்து வரலங்க கிரியா. ஏய், நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேணாம், சொல்லிட்டேன்ல, போ. அவ வேலைக்காரியா இருந்ததுனால அனுப்பினேன், ஆனா உங்களை என் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டேனே. இதோ பாருங்க, நான் மணக்க போறவரு எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். பிரபா, பிரபா. டேய், வாடகை மாப்பிள, வாயை திறப்ப. ஜாயிண்டா? வா, ஏ வா. என்ன விஷயம் இல்லாம வரமாட்டியே? விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. அடையாளம் தெரியுதா பாருங்க. Thank you.
நீங்க அத்தாத சாரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கட்டும் அதுக்காக கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம ட்ரெஸ்ஸிங் ரூம்க்குள்ள வரணுமா முதல்ல ஒரு வேண்டு பசல சுதா கேபரே ஆடுறதும் நடத்துறதும் சட்டப்படி குற்றம் ஏதோ ஜட்ஜ் ஐயா புண்ணியத்துல பிரச்சனை இல்லாம தொழில் நடந்துகிட்டு இருக்கு ஹோட்டல்கார ஒரு மாதிரியா கவனிச்சிட்டான் நீயும் நான் சாரு மேல ஆசைப்படுறாரு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீனா அட்ஜஸ்ட்னா ஹோட்டலுக்கு போகணும்ங்கறியா கூட போய் படுக்கணும்ங்கறியா சுதா ஊம் பழப்பு நடக்கணும் ஏன் பழப்பு நடக்கணும் உனக்கு பழப்பு நடக்கணும் நான் உன் பொண்டாட்டி போய் படுக்க சொல்லு என்ன பதச்சிக்கிட்டேன்னா உன்னால பொழைக்கவே முடியாது உனக்கு நான் தானே வேணும் ரெடி தாலி கட்டு பொண்டாட்டிய வேணாலும் வச்சுக்கோ அப்பாட்டிய வேணாலும் வச்சுக்க நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு பதவி ராஜி பாக்குற தாலி கேட்டல்ல தயாரா வச்சிருக்க கட்டிட்டா மொறப்படி வப்பாட்டி ஆயிடுவல்ல ஏன் முழிக்கிற மூணு முடிச்சு போட்டா முந்தானை விரிக்கிறேன்னு சொன்னேன் மூணு என்ன முப்பது முடிச்சு போன ஆளுங்க தயார் இப்ப முதல்ல யாரு முடிச்சு போடுறதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் டேய் யாரா முதல்ல போட போறீங்க போடுங்கடா இவ போட்டோ ஏன் எங்க கொண்டு வந்த இது முடிஞ்சு போன கதையாச்சே தொடர் கதையா வெளிய வந்துருச்சு என்ன சொல்ற சுதா ஹோம்ல இருந்து வெளிய வந்துட்டா வெளியே வந்துட்டாளா சுதா மட்டும் வெளிய வரல என்ன எழுத்த சுமதி இவரோட எதிரி சுகுணா எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்காங்க எப்படி வந்தாளுங்க நாம சட்டப்படி உள்ள அனுப்பணும் சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுங்க வெளில வந்துட்டாளுங்க அவளுங்களை எவையா கட்டிக்கிட்டான் எவன் கட்டினா நமக்கு என்ன சார் மூணு பேரும் ஒரே நேரத்துல வெளிய வந்திருக்காங்க அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனையா யோ ஜாயிண்ட் ஏன் ஆட்டக்காரிய எவையா கட்டிக்கிட்டான் எவனா பேண்ட் மாஸ்டரா
ஒன்னும் தெரியாத பாப்பா நல்ல பாத்துக்கோ 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 ஒன்பது மணி அடிச்சா போதும் கதவ சாத்திக்கோ 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 ஒன்னும் தெரியாத பாப்பா நல்ல பாத்துக்கோ 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 ஒன்பது மணி அடிச்சா போதும் கதவ சாத்திக்கோ 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 பாப்பா எங்க பாப்பா என்ன பிளான்ல வந்திருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிடுறேன். அய்யவர் யார் சார்? நான் போலீஸ் அதிகாரி.
போலீஸ் சாரா? சலாம் சார். யார் வேணும் சார்? சுமதி இருக்கா? இருக்கு சாரோ. அவங்க வீட்டுக்காரர்? அவர் பைட்ட போயிருக்காரு. சுமதி கொஞ்சம் கூப்பிடுறியா? கூப்பிடுறேன் சாரோ. நீர் உள்ள வந்து உட்காருங்க சாரோ. அம்மகாரோ, 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 போலீஸ் வச்சாரு. வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார், நிக்கிறீங்களே, உட்காருங்க. எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்தா சார், இது சின்ன அன்பளிப்பு. இதெல்லாம் எதுக்கு சார்? நீங்க என்ன பார்க்க வந்தது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுக்கோ. தேங்க். உங்க வீட்டுக்காரர் இல்லையா? வேலையே வெளியே போயிருக்காரு. நீங்க உட்காருங்க சார். ஏ ஜம்கி, இங்க வா. போய் சாருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வா. நோ நோ, அதான் வேணாம். பரவாயில்ல சார், போடி. சுமதி, ஏன் கதவு சாத்தினேன்? வேலைக்காரி வந்தா சந்தேகப்பட போறா. சுமதி, ஏன் அழற? ஏன் அழறன்னு கேக்குறான்ல? என் வாழ்க்கைய அழிச்சீங்க. அதை என் விதைன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்களே, அத நினைக்கும் போதெல்லாம் என்னால அழாம இருக்க முடியல. நான் வேணும்னு செய்யல சுமதி, எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைதான். உன் மேல எனக்கு பழி முடிச்சிருந்தா இப்ப இங்க நான் உன பாக்க வருவனா? நடந்தது கனவு நினைச்சு மறந்துரு பிளீஸ். நீங்க ஆம்பள சுலபமா சொல்லிட்டீங்க. பாவி, நான் பொண்ணா பிறந்துட்டேனே. தன்னை தொட்ட முதல் ஆம்பளைய எந்த பொண்ணாலையும் மறக்க முடியாது. சரி சரி, இப்ப நீ இன்னொருத்த பொண்டாட்டி. இந்த சென்டிமெண்ட்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் தான் இருந்தாலும் இன்னைக்கு அவன் உனக்கு புருஷன். உங்களுக்கு அப்புறம் தானே அவரு. வேலைக்காரி வந்துடா, தன்னை துரிச்சு போய் காவத்துற போ. போ வாங்க. இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஏண்டி வேலைக்காரிய வெளியே அமிச்சுட்ட? கதவு வேற தாப்பா போட்டிருக்க. சார் யாரு? பழைய கஸ்டமரா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. வாய் மூடி. என்னடி பெரிய உத்தமி மாதிரி பேசுற? ஹோம்ல இருந்து வந்தவ தானே நீ, உன்னால எப்படி ஒழுங்கா இருக்க முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நானும் தப்பு பண்றவன் இல்ல, சாரும் பொம்பளை பொறுக்க இல்ல. அவர் பெரிய போலீஸ் அதிகாரி. போலீஸ் அதிகாரியா? ஆமா பிரதர், குற்றவாளியா இருந்த இந்த பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சாரி சார், நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். நோ நோ, உங்க நிலைமையில யார் இருந்தாலும் சந்தேகப்படதான் செய்வாங்க. நான் வரேன் பிரதர். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏண்டி சாருக்கு ஏதாவது குடி கொடுத்தியா? அந்த தடிச்சி அப்பவே அனுப்பிடு. அவ போய் வரத்துக்குள்ள விடுஞ்சிடும். சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். பிரதர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்து உங்களை அப்புறம் மீட் பண்றேன். வரேன் சார். முத முதல்ல வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க சார். சார் மறந்துடாதீங்க, அடிக்கடி வரணும். உங்க எஸ்பி பாத்தியா, விட்டா போறா ஓடுற. எப்படி நம்ம ஆக்டிங்? நீங்க அறிஞ்சதும் மனுஷன் ஆடிட்டாரு. அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் தானே அப்படி பண்ண? ஆமா, அவன் என்ன சொன்னான்? நான் கதவை சாத்திட்டு ஓன அழ ஆரம்பிச்சேன். மனசாட்சி உறுத்தி இருக்கு, உண்மையெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாரு. எம்மா, நமக்கு அவன் மனசாட்சி தேவையில்லம்மா, சாட்சி வேணும். ஆமா, அதுக்கு என்ன பண்ண? ஐயோ, முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. அவன் பேசினதை டேப் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். சும்மாவா சொன்னாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு? ஃபாலோ மீ. உங்க எஸ்பி புலம்பல் பூரா இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எப்படி? வெரி குட். உண்மையாவா சொல்ற? ஆமா சார்ங்கற. என்ன பார்த்தா தகராறு பண்ணுவான்னு பார்த்தா ஓன அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்காரங்க கிட்ட எதுக்கு வம்புன்னு பயந்து போயிருப்பா. ஆட நீங்க ஒண்ணு பயந்து போனது அவல்ல சார், நான் தான். டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ ஒரு டெரர், நீ பயந்துட்டியா? கதவை சாத்திட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு பெரும் பாடா போச்சு. திடீர்னு புருஷக்காரன் உள்ள வந்து அரைய ஆரம்பிச்சிட்டான் சார். ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, என்ன எஸ்பின் புருஷக்காரட்ட அடிமைப்படுத்தி வச்சா, அப்புறம் தான் அவன் கொலைய ஆரம்பிச்சான். சரிப்பா, உன் ஆளு அப்பாவி வம்பு பண்ணா கம்பி என்ன வச்சிருக்கியோன்னு பயந்துருப்பா.
ये हाल बाजार यहाँ चे नहीं के बहर हेलो ओ मैडम आ सार इंगे दान करे सार उंगली तम फोन हेलो यारे यानक के तेरी जो पढ़ना पुरुषन उड़ा दर काला पैर है ना सुधा वा सुधा पंप पढ़ना वेट के वंद करे यार नहीं गेर किसे बैठ रही है ये दाव दे प्रश्न है यानक फोन पढ़ने उड़ने ना जरा उड़े सर फोन वच्चे तो उड़ने वेट करने में अंदमा संदेह के पटे ना कहके पड़ांगे अयो ये भय में आना नहीं यार Auntie, you are looking so beautiful. இந்த சாரி பாருங்க இத கட்டிட்டா நீங்க என்னோட ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுங்க. போடி, நீக்கு வெக்கமா இருக்கு. You are so natural. Mommy, this is Imami. இத இதமா போட்டுக்கிட்டு இன்டிமேட் பதமா ஸ்ப்ரே பண்ணீங்கனா உங்க வீட்டுக்காரல வீட்டுக்கார். உங்களை விட்டு போகவே மாட்டார். வெக்கம் வெக்கத்துல குறைய you are so beauty. உங்க ஆத்துக்கார் பேசறச்ச நீக்கு என்னமோ பண்றதடி யா யா ஹஸ்பண்ட் கிராம கரும்பு சி ஏய் சீ பை மை மோடி மேன் கேனா உங்களுக்கு 100 ஆயிஸ் பேசிட்டு இருக்கச்ச பெருமாள் மாதிரி வந்து நிக்கறனே ஓ பெருமாள் ஹவ் டு யூ டு ஐ அம் நாட்டி ஹி இஸ் நாட் பெருமாள் ஹி இஸ் மை அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் ப்ளாசா நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன ஆசீர்வாதம் இவ்வளவு பலமா இருக்குது எங்க அங்கிள் சாலி விடுறது ரொம்ப கிட்டிக்கா ஐ சி என்ன இந்த பொண்ண உங்களுக்கு முன்னமே தெரியுமாமே ஆமா ஆமா இந்த தங்கமான பொண்ண பத்தி நீக்கு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே நீக்கு அப்ப ஞாபகம் வரல நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது எப்படி இருக்கே உங்க புண்ணியத்துல காலியோட இருக்கே அங்கிள் நான் உங்க முகஸ்துதிக்காக சொல்லல ஏன் பொண்டாட்டி இல்ல இந்த கண்ணுக்குட்டி மூஞ்சுக்கு 90 தெரியாது உங்க பேரை சொல்லிட்டே இருப்பா சொல்லிருப்பா சொல்லிருப்பா தங்கமான பொண்ணு பாருங்கண்ணா பாத்து 10 நிமிஷம் ஆகல அதுக்குள்ள என்னமா பேசுறாய் எப்படி எல்லாம் பழகுறாய் வேறு வா அங்கிள் ஏன் பொண்டாட்டி சாதாரணமா நெருங்க மாட்டா நெருங்கிட்டா சுருங்க மாட்டா மூஞ்சியே பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியறதே நீக்கு இவள ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா Even I also like uncle so much. நீ மாமா கிட்ட பேசிந்திரே நோக்கு பூவும் குங்குமமும் எடுத்துட்டு வரேன். இல்ல சிக்கவா. ஆலா. ஹோ டியர் அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ நான் இப்ப வருது. யா. ஆ. உன் புருஷன் எதுக்கு வெளியே போயிட்டா? ஆ லோக் பண்ண போயிருக்காரு. அவர் போனது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு தாலிய காட்ற? எதுக்கு முடிச்சு அவுக்குற? அவர் ரெண்டு போட்டுட்டாரு. ஒண்ணாவது நீங்க போடணும்னு நினைச்சி நான் அவுட்டர். போடுங்க. ஆமா தப்பு. அன்னைக்கு பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? போடுங்க. ஆன்ட்டி. நான் அவளுக்கு போறேன் போறேன். இந்தடியம்மா தல நிறைய பூ வச்சிட்டு குங்குமத்தை இட்டுக்கோ ஆன்ட்டி ஹவ் சோ பியூட்டிஃபுல் थैंक यू வெரி மச் நோ மேன் திஸ் இஸ் யுவர் கம் திஸ் சைடு இந்தியன் மாமி யா थैंक यू ஆன்ட்டி பை பை அடிக்கடி வந்து போயின்றடி யா மாமி ஷூர் மாமி பை பை வந்த காரியம் எப்படி சக்சஸ் நீங்க போட்டோ எடுக்க வந்த காரியம் எப்படி? டபுள் சக்சஸ். கம் ஆன். எப்படியோ எஸ்பி கொஞ்சம் ஜட்ஜுக்கும் டென்ஷன் கொட்டிடுது. ஏன்யா? ஏன் ஆளு என்ன ஆனானே தெரியலையே. வராமே டென்ஷன் படுத்துறாளே. ஐயய்யா. ஏன் தலைவரே பயப்படுறீங்க? ஏன் மேல தான் மூணு பேர் ஆத்திரமா இருப்பாளுங்க. ஜாயின் பண்ணி விட்டது நான் தானே. பாத்து. பாத்து கிருஷ்ணா. தலைவா, உங்க ஆளு பாவி கண்ணு முன்னு தெரியும்
பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்கு, அத விட்டுட்டு ஏதோ கட்டி. அம்மா, அவர் மேல தப்பு இல்ல. நான் தான் முட்டாள்தனமா குறுக்க வந்து விழுந்துட்டேன். என் பொண்டாட்டியே சொல்லிட்டா நான் தான் விழுந்து அவர் மேல தப்பு இல்லன்னா அப்புறம் நீங்க என்னமா? வாங்க வாங்க. என்னடா என்ன படம் காட்டுறாங்க? போங்கடா போங்கடா. குழப்ப பாருங்க, போங்க. என்னமோ தலைவா, வண்டிக்கு ஒண்ணு அடிபடலையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போங்க, நீங்க போங்க. சரி பாடி பாபா, பாத்து வரக்கூடாத. நல்ல வேலை தலைவர் பிரேக் போட்டதுனால வண்டி நின்னது. அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் தீ குளிச்சிருப்பேன். நீ விதவை எடுத்துப்ப. தப்பிச்சிட்டோமா? ஏண்டா, நான் தான் அவளை பார்த்தோன்னா பதறி போய் அடிச்சிட்டேன். அவ என் மேல தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா? தலைவா, புருஷன் கட்சி தொண்டை, அதனால தலை தப்பிச்சது. இல்ல இந்த பப்ளிக்கை நம்மள பெண்டு எடுத்துருப்பாங்க. முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணு. பொம்பளைனா என்ன கூட்டம் பாரு. போ ஆடி. ஒரே ஆக்டிங் பாகா செஸ்னாரா. இத பாரு, கார்ல அடிபட்டவன் எம்பியை திட்டிதான் வச்சுக்கா. அவன் நிம்மதியா இருப்பான். நீ என்னன்னா, தப்பு அவர் பேர்ல இல்லீங்க, என் பேர்ல தான் சொன்ன பாரு. எம்பி டென்ஷன் ஆயிட்டான். எப்படியோ எதிரிகள் எல்லாம் சாமர்த்தியமா மடக்கிட்டீங்க. அடுத்து நாம குறிவிக்க வேண்டிய ஆளு ஜாயிந்த் ஜனா. கவலைப்படாதீங்க மாமாசி, இதுவரைக்கும் ஒவ்வொரு எதிரியும் தனித்தனியா தான் சந்திச்சோம். மாமா பையல மூணு பேரும் சேர்ந்து போய் அமுக்குவோம். ஓகே ஓகே. என்னடா பெரிய மாலையா போடுறானேன்னு பாக்குறியா? பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், அதுக்குதான் அந்த மூணு பொண்ணுகளையும் நம்ப வச்சு மோசம் பண்ணிருக்க. பெரிய இடத்துக்கு பயந்துட்டாளுங்க, என்ன பழி வாங்காம பாத்துக்கோ. ஆண்டவா, யாரோ கூப்பிடுறாங்க, லாபகரமா இருக்கட்டும். கால இருக்கறத கட்டிட்டு அடிப்பீங்கன்னு நினைச்சேன். கால உழுத்துட்டீங்களே, காலகள வரட மாட்டீங்களே. ஏ அப்படி சொல்றீங்க? எல்லாம் எங்க தலையெழுத்து, நடக்க வேண்டியது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்ப உங்களுக்கு எம்மேல கோபம் இல்லையா? கோபப்பட்டதுனாலதான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிட்டோம். இனியும் புத்திசாலித்தனமா நடக்கலனா நாங்க பொழைக்க முடியுமா? உங்க ஆதரவு தேடி வந்திருக்கோம். இந்த தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் அண்ணா. அண்ணனா, இந்த பாவிய பார்த்தா நீ அண்ணன் சொல்ற? உண்மையாதான் சொல்ற. நீங்க தான் இங்க உடன்பிறவா சகோதரன். ஆஹா, இந்த பாசமான வார்த்தையை கேட்டு புல் நரிக்குதுமா. அண்ணா, நீங்க அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு நாலு காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க பொழைச்சுக்குவோம். ஏண்டி? ஆமாண்ணா, நியாயமான கோரிக்கை. அவங்க நம்ம வழிக்கு வந்தா சரி, இல்ல அவங்கள கோர்ட்ல நிறுத்தி நானே வாங்கி தரேன். அண்ணா சொல்லல, அண்ணா கிட்ட சொன்னா நமக்கு வழி பொறுக்கும்னு. அப்ப பொறுக்கிச்சே. நாங்க போறோம், எங்க வீட்டுக்காரங்க தேடுவாங்க. வரோண்ணா. நானும் வர வைக்கவா. அண்ணா, இனிமே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் துணையா இருக்கணும். இல்லையா துணையா? என்ன தூணாவே நிக்கிறேன், கவலையே படாதீங்க. ஹாய் அத்தா. அண்ணா, அவர் தான் எங்க அத்தா. ஆமா, நீங்கள இங்க இங்க? நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது அண்ணனை பார்த்தோம். அவர் எங்களை விடவே இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அண்ணனா? ஆமா, எனக்கு ஒண்ணு விட்ட அண்ணன். ஆமா மச்சானா? ஆமா மச்சான். மிஸ்டர் ரவி, நீங்க எந்த தலைவருக்கு தொண்டலா இருக்கீங்களோ அவருக்கு இவரு கைத்தடியா? தலை மாதிரி. அப்படியா? அண்ணன் மனசு வச்சா உங்களை இளைஞராணி தலைவராவே ஆக்கிடுவாரு. மச்சா ஆக்கிடுறேன். தொண்டா, தலைவருக்கு எப்பவுமே தாய் குலத்து மேல தனியா அக்கறை உண்டுன்னு தெரியுமில்ல? தெரியுமே மச்சா. அப்புறம் என்ன, தங்கச்சியை கூட அனுப்பு, கூட்டிட்டு போய் பேச வேண்டியதை பேசி செய்ய வேண்டியதை செஞ்சிடறேன். அசத்துங்க. என்னது, உன் கால விழுந்தாருங்களா? ஆமா சார், மூணு பேரும் என் கால விழுந்து ஓனு கதற ஆரம்பிச்சாளுங்க. ஜாயிண்ட், ஒருவேளை உங்க மூணு பேரும் டிராமா பண்றாங்களா? ஐயோ டிராமாவா? ஆட ராமா, கடவுளை கூட நம்ப வைக்கலாம், இந்த காக்கி சட்டையை நம்ப வைக்க முடியாது. அதுக்கு இல்லையா, பொண்ணுங்களை கெடுக்கதான் தெரியுதே தவிர அவளுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கவே தெரியலையே. சூதுவா தெரியாத மூணு பொண்ணுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அண்ணா, ஏதோ நடந்து நடந்து போச்சு, இப்ப ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும், சாருங்க கிட்ட சொல்லி எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா. மூணு பேரும் ஒன்னா வந்திருக்காங்கன்னு சொல்ற, அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல சட்டை கட்டுக்க. ஏயா ஏயாவா, காக்கி சட்டையில இருந்தா நியாயம் காதல விழாது, மப்டில இருக்கும்போது வர. போலீஸ்காரங்களுக்கு எதுலயுமே சந்தேகம். என்னையா அது, நீயே தனியா பேசிட்டு போற, பாக்குறவங்க சந்தேகப்பட போறாங்க. சர்ச்சையே சந்தேகத்தை பத்தி தான். தலைவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்படி வாங்க.
என்னையா அந்த மூணு பொண்ணுங்களும் என்ன தேடி வீட்டுக்கே வந்துட்டாளுங்க. ஆமா, அவன் சிஷ்யன் சொன்னா எதுக்கே வந்தாளுங்க? பழைய பகைய வச்சு எங்க பழி வாங்கிட போறீங்களோங்கிற பயம்தான். அதுலயும் அந்த சுகுணா பொண்ணு உங்க பேரை சொன்னாலே பயப்படுறான். பார்க்க பரிதாபமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்களேன். சரியா, நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீ கொடுத்துரு. நான் கொடுக்குறதா? நை 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 நை, நீங்க உங்க கையால கொடுத்தாதான் உங்க பவர் தெரியும். நானா எப்படி வலிய போறதுன்னு பாக்குறீங்களா? வழிகாட்டதான்னு வாங்க தங்கச்சி வீடு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. வந்துட்டியா? எங்க வராம இருக்கிறீங்க பார்த்தேன். போங்கடா, உங்க கிட்ட சண்டை போடணும்னு இருந்த. ஏமா, இந்த தங்கச்சி வீடு இன்னைக்குதான் தெரிஞ்சதா? ஐயா ஐயா ஐயா, சும்மா வந்து என்னமா பிரயோஜனம்? இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்க, கொஞ்சம் பலனோட வர வேண்டாமா? ஆமா, எங்க வீட்டுக்கார காணும். அவரு ஆள் பிடிக்க போயிருக்காரு. என்னது ஆள் பிடிக்கவா? என்ன கூப்பிடாம தொழில் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஒண்ணு, அவரு கார் சவாரிக்கு ஆள் பிடிக்க போயிருக்காரு. அப்பா, ரெண்டுட்டா? நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா உங்க கஷ்டமும் தீரும், எனக்கும் காசு சேரும். ஏனே கவலைப்படுறீங்க? நாங்களும் இறங்கி வந்திருக்கோம், நீங்களும் நெருங்கி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வழி பண்ணாம விடுவோமா? அது போதும், அது போதும். ஏமா, எங்க உங்க மாமா ஸ்ரீ? மாமா ஸ்ரீ பத்தி நீங்க ஏன கவலைப்படுறீங்க? அவரு கடல் மணல் மாதிரி எங்கேயும் ஓட்டிக்குவாரு. அப்ப ஒரே இல்ல. ஏனே எம்பி சார் வருவார்னு சொன்னீங்க? வந்துட்டாரு. எங்க? பின்னால? பின்னாலயா? ஆமாமா, பெரிய மனுஷன், முன்னால வர முடியுமா? பின்பக்கம் வந்திருக்காரு. ஓஹோ, அது சரி. உன் வீட்டுக்கு முன்னால இது, பின்னால இது? இது. சரி, குடி சொல்றேன். ஓய், தலைவர் பாஸ் அம்மா மாட்டிக்கிட்டாரு, விடாத. வந்தம் பாபு. சர்வெண்ட், நம்ம செட்டப். நீங்க போங்க, நீங்க போங்க. தலுப்பு வேசி இக்கடே உண்டு. ஒரு ரா கொடுத்து உள்ள வந்துட்டோம். முக்காடு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? அண்ணா, சார் உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க. சுகுணா, என்னடி இது? சார் வந்திருக்காரு, வா வாமா வா. உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பயப்படுறா. ஐயோ சுகுணா, பயப்படாத. சாரு பழச மறந்துட்டாரு, நீயும் பழச மறந்துட்டு பாசத்தை காட்டேன்னு வச்சுக்கோ. எங்கயோ போயிடுவேன் சார். நீ வா. போ சுகுணா. உன்ன என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? உன்னை பலவந்தமா கெடுத்தவனா? அந்த ஆத்திரம் நிச்சயமா அவனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தோம் கார்ல அடிபட்ட அன்னைக்கு கூட என்ன பழி வாங்காம விட்டியே, அதான் பெரிய புதிரா இருக்கு. என்ன கெடுத்தது நீங்கதான். அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து விட்டது யாரு? என் சித்தி தானே. உண்மையா சொல்றேன் சார், என் ஆத்திர பூராவும் என் சித்தி மேலதான். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என் தூண்டுதல் பேர்ல தான் உன் சித்தி உன்னை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீ கரெக்டா பண்ணினதான் உன்னை கோர்ட்ல நிறுத்தின. இப்ப அதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ பேசாம இருந்தா. வெரி சாரி. ஆந்திர அம்மாயே. ஏன் மிஸ் ஆரா? இல்ல, உங்க சொந்தக்காரங்களாம் இங்க இருக்காங்களா? ஆந்திராவுல உன்னாரா? ஐ சாமக்கு சாமா, எங்க ஆளுங்க யாரும் இங்க இல்ல, எல்லாம் ஆந்திரால உந்தி. அப்ப கவலையெல்லாம் கடத்திடலாம். ஏமி நீயே பேசுதா? அது நீ அழகா இருக்கேன்னு சொன்ன. ஏமி நான் அழகா உண்டானா? சாமியார் பார்த்தா கூட உங்க அம்மாவை மாமியான்னு காலைல விழுந்துருவான். நீ ஒரு ஜூனியர் பமிலா மாதிரி. ஆமா, நீ மட்டும் வழிக்கு வந்தா செவதுட்டு. ஏமி துட்டா? கொழா புட்டு. சுத்தேரிக்க, இதுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா தொழில இருக்கணும் போல இருக்கு. பனி சுடுமா, சுடு. தலைவா, தலைவா, விதி கிருஷ்ணா ரூபத்துல வருது. என்னைய சொல்ற? இவ புருஷன் கிருஷ்ணா இன்னொரு கூட்டத்து கூட்டு வரா. ஐயோ, பத்திருக்க.
என்னமா இது உன் புருஷன் கெரசின் டின்னோட எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ அந்த பக்கம் போ நீ உள்ள இருங்க நான் அவரை கவனிச்சுக்கிறேன் என்னது பாத்த தெரியல கிருஷ்ணா இல்லைன்னு உள்ள கிருஷ்ணா இல்ல எங்க பொண்டாட்டி என்ன தப்பு நடந்து போச்சு யார கொளுத்துறதுக்கு கிருஷ்ணா ஜினோட கூட்டத்து கூட்டி பாருங்க கூட்டமா இவன நான் கூட்டிட்டு வரலையே இங்க வா கொஞ்சம் இருங்க ஏன் ஏன் பின்னாடி வந்தீங்க தொண்டா நீ என்ன டினோட ஆபீஸ்மா போறத பார்த்த உடனே எங்க தீ குளிக்க போறேன்னு பயந்து போய் பின்னாலே வந்தோம் ஏயா எங்க தலைவர் சேவைய தாய் குலமே பாராட்டுது அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான தலைவருக்கு ஒரே தொண்டனா நான் ஏன் தீ குளிக்கணும் பை ஐ ஃபயர் அப்ப இது கிருஷ்ணா இல்ல வீட்டுக்குமா பிளாக்ல வாங்கிட்டு வரேன் அடச்சே ஆ போங்க இங்க பின்னால வந்து பாருங்க கிருஷ்ணா இல்ல டினோட ரோட்ல நடந்துட கூடாத சுத்தா எங்க பொண்டாட்டி ஆ உள்ள இருக்கா வாங்கனே என்னயா பண்றது அவன் நம்மள கண்ணியமா நினைச்சிட்டு இருக்கான் நம்மளும் கண்ணியமா போய்டுவோம் இல்லனா கொளுத்திடுவான் வா எங்க அவங்க திண்டக்கமா பயந்து ஓடுறாங்க வந்து தொலையா ஐயே எங்க உள்ள குடிங்க ஒரு கொடுத்து வாங்கலையா இங்க தலைய எடுத்து வாட்ட மாட்டேன் ஏய் பதறி ஓடுது எப்படி நம்ம மண்ணன்ன சீன் சூப்பர் சீன் அது இருக்கே பொம்பள சமாச்சாரம்னா சும்மா வா அப்படிதான் யோ எம்பி பம்பள கும்பல மாட்டி விட்டுறாதயா நீ ஒண்ணு கவலை பண்ணாதீங்க சேர்த்து வச்சது யாரு ஜாயிண்ட் ஜெனா ஐஎஸ்ஐ சின்ன மாதிரி பயங்கரமான ஆளு உன்னோட இனிமேல் நான் படம் பார்க்க வந்தா எனக்கு தலைவலி தான் ரவி ராஜாவின மீட் பண்ண சொல்லிருந்த யோ இவன் ஆமா இவன் சுதாவுடைய புருஷனாச்சு இது என்ன புது செட்டப் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு நீ கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்கல நீ போ நான் உன்ன அப்புறமா பார்க்கறேன் சாய போணும் தன்னா தானி நானி தானே ஏய் இங்க வா போறது யாரு லவரா இல்ல செட்டப்பா அதுவா அதானே நீயா சொல்றியா இல்ல அவளை கூப்பிட்டு சொல்லட்டுமா ஏ ஃபோன் ஆட்டோ ஐயோ நானே சொல்லிறேன் சார் நானே சொல்லிறேன் அது ஏ லவ் லவ்வா ஏண்டா கண்டமான மிலிட்டரியில யாரே மாதிரி உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கற இவள வேற லவ்ங்கற அது என் பொண்டாட்டி இல்லையே அவ உன் பொண்டாட்டி இல்லையா மாமா மாமா அப்பளையா நடிக்க சொன்னாங்க நடிக்கறோம் நடிக்கிறோமா அப்ப நீங்க மூணு பேருமே போலி மாப்பிளைங்களா ஆமா சார் வாங்கிட்டோம் காசு வெரி குட் அப்ப வண்டியில ஏறு சார் ஒழுங்கா வந்தினா என் விருந்தாளியா வச்சுக்குவேன் இல்ல அரசாங்க விருந்தாளியா ஆக்கிடுவேன் விருப்பம் எப்படி ஏறிடுறேன் நான் தான் வரல நீ ஏறு ஆமா இந்த ரமேஷ் பா இங்கதான் இங்க நிக்கிறேன் சொன்ன எங்க இங்கதான் இருப்பேன் ஹீரோஸ் வெல்கம் ஹலோ சார் ஹலோ இவர்தான் நம்ம எஸ்பி வணக்கம் ஆமா எனக்கு சந்தேகம் என்ன சார் மண்ணையும் பொண்ணையும் தான் வாடகைக்கு வச்சுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் புருஷன் கூட வாடகைக்கு வச்சுக்கிறது இப்பதான் பா கேள்விப்படுறேன் புரியல உள்ள பா நான் தான் மாட்டிக்கிட்டேன் நீங்க ஏன் பாவி உங்க நண்பர் உண்மைகளை ஆதியோட அந்தமா ஒப்பிச்சிட்டாரு எப்படி பிரச்சனை நட் ரோட்ல வச்சுக்கலாமா இல்ல இல்ல சார் உங்க இடத்துல வச்சுக்கலாம் அதான் எங்களுக்கு வசதி அப்படி அப்படி தேங்க்யூ ஏய் லிசன் ஒழுங்கா நீங்க போலீஸ்க்கு அப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல போலி கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்ணீங்கன்னு உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி ஆதாயத்துக்காக நம்ம லட்சத்தை விட்டு கொடுக்கூடாது இந்த பசங்களை கோட்ல நிறுத்தி அவளுக்கு கதையை முடிக்கலான்னு பார்த்தா இப்ப இவங்க நம்மள காட்டி கொடுத்துருவாங்க ஆமையா நாம வம்பல மாட்டிக்க கூடாதியா இப்ப என்ன பண்ண போற இந்த பசங்களை இங்கே லாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மீதியில நான் பாத்துக்கிறேன்
இவரு ஜட்ஜோட ஆளு, இவரு எஸ்பி உடைய அசிஸ்டன்ட்,
இவர் எம்பியோட பிஏ. இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? மான நஷ்டீடு கேட்டீங்களமா, மானம் தான் போயிடுச்சு, நஷ்டத்துக்காக ஈடு கொடுக்கறதுக்கு அனுப்பியிருக்காங்க. வாங்கிக்கோ, கொடுங்களையா. ஹோம்ல இருந்து வந்த மூணு பொண்ணுங்க பிசினஸ் பண்றதா எனக்கு நியூஸ் வந்தது சார். நான் தான் சார் நோட்ட கொடுத்து அனுப்பிச்சு கையங்களமா பிடிச்சேன். போய் சொல்றேன், நீ தான் ஆளுங்களை செட்டப் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க. செட்டப் பண்ண சொல்றாங்களையா? சாட்சிக்கு ஆள் வச்சிருக்கியா? ஜாயிண்ட் ஜனாதா சார் பார்ட்டியை கூட்டு போனான். வணக்கம் சார். வாயா ஜாயிண்ட், நீ எப்படி அதுல ஜாயிண்ட் ஆன? நான் வெறும் புக்கிங் சார், மாமா ஸ்ரீ தான் பைண்டிங். மாமா ஸ்ரீயா? அவர் தான் சார் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்க? அவர் எங்கயோ தலைமறைவாயிட்டார் சார். தப்பு பண்ணவன் தலைமறைவானா? எங்கிட்ட தப்பிக்க முடியாதயா? தேட சொல்லுவோம். ஏமா, உங்க மேல இப்படி அபாண்டமா குற்றம் சுமத்துறாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நல்லாவே நடிக்கிறேன். உங்களை விட வா. ஓம் மேடத்தை ஏமாத்தி போலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப் பாக்கலாம் நடிக்கிறீங்களே. நாங்க ஒண்ணும் போலி கல்யாணம் பண்ணிக்கல. வேணா எங்க பிரச்சனை போய் கேளு. ஐயோ பாவம், மாப்பிளைக்கு மாட்டாந்து இந்த மங்கைய திலகத்துக்கு தெரியாது போல இருக்கு. மாப்பிளைங்க மூணு பேரும் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்காங்க. தலைக்கீழ தொங்குற வவ்வாலே மனுஷன்லாம் ஏன்டா தலைக்கீழ நடக்கறாங்கன்னு யோசிக்குமா? அப்படித்தான் நினைச்சிட்டீங்கல்ல, என்கிட்ட அவங்க வேலையை காமிக்கிறீங்க. ஹேய் ஸ்டாப் தட் டோ. யார் நீ? சலாம். ஏ ஓடுற சலாம்னு சொன்னேன். அப்படியா? என்ன விஷயமா? அவ்வளவு போற வியாபார விஷயமா? என்ன வியாபாரம்? புடவை கடை வச்சிருந்தேன், அது கிழிஞ்சிருச்சு. அப்புறம் ஜட்டி கடை வச்சிருந்தேன், அதுவும் கிழிஞ்சிருச்சா? கிழியல, வியாபாரமே நடக்கல. இப்ப சாம்பிராணி போக போட்டு ஜோசியம் சொல்றேன், நான் எது சொன்னாலும் பழிக்கும். அப்படியா? எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் இந்த வயசுல. ஆமாங்க, வாயில நுழைற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. ஐஸ் புரூட் வாழைப்பழம், அது வாய்க்குள்ள நுழையும். என்னங்க நல்ல பேரை சொல்லுங்க. நல்ல பேர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த்? ஆமா, உன் பையனுக்கு ரஜினிகாந்த் பேர் வச்சு வச்சுக்கோ, சூப்பர் மேன் ஆயிருவான். சூப்பர் மேன் என்னங்க? பேண்ட்டுக்குள்ள சட்டியை போட்டிருந்தா சாதாரண மேன், பேண்ட்டுக்கு வெளியே சட்டியை போட்டிருந்தா சூப்பர் மேன். சூப்பர் மேனை பெற்றெடுத்த பாதன். நான் கொஞ்சம் உள்ள போகலாமா? முடியாது. முடியாத ராமேஸ்வரா பொண்ணுக மாட்டிக்கிட்டாங்க, உங்களை நீங்க தான் காப்பாத்தணும். Thank you.
மூச்சு நிறைக்கணும். மூணு பொண்ணுங்க மேலையும் போய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற ரூட் படி போனீங்கன்னா நீங்க அவங்களை காப்பாத்திரலாம். ஆமா, அந்த மூணு பொண்ணுங்களை முதல்ல கோர்ட் கழிச்சுடுவோம். இன்ஸ்பெக்டர் கூட வருவார். எஸ் சார். யோ, அவங்க உள்ள அழைச்சிட்டு போயா? கேடி பொண்ணுங்க. காட்சிக்கு நாளுங்க அனுப்புறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். அந்த மூணு பசங்களையும் உடனே கோர்ட் கமிச்சு வைங்க. என்னது, தப்பிச்சிட்டாங்களா? யோ, கார்ல யாரோ வராம இருக்கு. யாருன்னு பாரு. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், இவங்க எங்க கூட்டு போறீங்க? கோர்ட்டுக்கு. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மூணு பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணாங்க. நோ, அந்த மூணு பேரும் நீங்க தயார் பண்ணி அனுப்பின போய் சாட்சிங்க நான் சொல்றேன். இல்ல மேடம். இல்லையா? இறங்கடா. போலீஸ் தான் பணத்தை கொடுத்து இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போச்சுன்னாங்க. பாவம், நல்ல பொண்ணுங்க. போலீஸ் தான் பணத்தை கொடுத்து போய் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. குற்றவாளிங்க மூணு நிரபராதிகளை தண்டிச்சிருக்கு. ஏதோ என்னடி கவன குறைவால ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. மேடம், நீங்க கிளம்புங்க மேடம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லி அனுப்புங்க. நீங்க வேணும் ஒரே பண்ணிக்காதீங்க. ஒரே பண்ணிக்க வேண்டிய ஒரே ஆளு நான் தான். ஒரே பண்ணிக்க வேண்டியது நீங்க தான், சரி பண்ணிக்க வேண்டியது நீங்க தான். எப்படி கட்சி மாறிட்டா? வரேன். பாய். தாலி கட்டின பொண்டாட்டி கூட போறியா? எஸ் போ. நான் லவ் இல்ல, அத கூப்பிட்டுக்கறேன். யார் நீங்க? என் பேரு ஜாயிண்ட் ஜனா. யார் வேணும் உங்களுக்கு? இந்த கொங்கு நாட்டு சிங்கங்க குடியிருக்க வீடு தானே, புரியலீங்களா? மிஸ்டர் ராஜா, ரவி, ரமேஷ். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, அவங்க மூணு பேரும் ராத்திரி வீட்டுக்கு வரலையா, அதனால மூணு பேர் பொண்டாட்டியும் மூட அவுட் ஆயிட்டாங்க. வந்தா வர சொல்றீங்களா? மிஸ்டர், என்ன உளறீங்க? அவங்களுக்கு பொண்டாட்டி கிட்ட யாரும் இல்ல. ஏங்க, அந்த மூணு பேர் ஹோம்ல இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? எனது ஏ மருமகை எனக்கு தெரியாம வேற ஒரு சிறுக்கியை கட்டிக்கிட்டாரா? அம்மா யாரு? இது ரவியோட மாமியார், இது அவரோட குழந்தை. அப்படியா? நிச்சயமா. உங்க அப்பா உனக்கு ஒரு சின்ன மாவு கொண்டாந்து இருக்காரு. ஆனா அதுல ஒரு சின்ன குறை, சின்னம்மா செகண்ட் ஹேண்ட். நீங்க அபாண்டமா அவங்க மேல பழி சுமத்துறீங்க. மன்னிக்கணும் தங்கச்சி, உங்களுக்கு உண்மை தெரியும் நினைச்சு உளறிட்டேன். சந்தேகம் இருந்தா இந்த விலாசத்தை போய் பாருங்க. வரேம்மா. இங்க பாருமா, அந்த ஆள் சொல்றத பார்த்தா எனக்கு உண்மைன்னு தான் தோணுது. அங்க போய் குழப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீ ஆஜராயிடணும். இந்தா, அந்த மூணு பேரை தெருவுக்கு கொண்டு வரணும். அதுக்காகத்தானே உன்னோட கூட்டணி சேர்ந்திருக்கேன். கூட்டணி சேர்ந்துருவீங்களே, பொம்பளைங்களையோ நம்ப கூடாதுப்பா. என்ன எங்க தனி புறம்பது? இல்ல, பணம் போதுமான்னு கேட்டேன். பணம் என்னங்க பீசாத்து பணம்? போத முதல்ல கொடுத்துருக்கீங்க, விட்டுருவேனா? வரட்டுமா? எப்போ அந்த எஸ்பி நீ இவ்வளவு கூட்டிட்டு போ, நான் அவளை கூட்டிட்டு வர சொன்னானோ? பிரேம கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ கவலைப்படாதடா, அவன் கை கால ஒடிச்சு மட்டும். குள்ளி தனியா வந்திருக்கான்னா பேக்கரவுண்ட்ல ஏதோ சதி நடக்குதுன்னு அர்த்தம். எல்லாரும் வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பண்பாடெல்லாம் மறந்துட்டு பாடிக்கிட்டு இருங்க. சுதா கண்ணே, சுமதி கண்ணே, எங்கடா? வணக்கம். இதுக்கு மேல குனிய வேணாம். உங்க பண்பாடுதான் தெரியுதே. மாடனம்மா, அச்சி வாடனம்மா. நான் சின்ன வயசுல மாடனா தான் இருந்தேன். இப்ப மாடன் பிரெட் ஆயிட்டீங்களா? வாடனாயிட்டன்னு சொல்ல வந்தா புரியுதே. உங்க கொண்டைய பார்த்தாலே குடும்ப வரலாறு தெரியுது. இப்பதான் புரியுது நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணுங்க அன்னியோனியமா இருக்காங்களான்னு பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க அன்னியமாவும் இருக்காங்க, உன்னியமாவும் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான். அம்மா தனியா வரல, சாட்சிக்கு ஆளோட வந்திருக்காங்க.
நீ உள்ள போய் பயோஸ்கோப் காட்டு 70mm ல அப்ப நீங்க உள்ள போங்க நான் ஏத்திட்டு வந்தறேன் ஏத்த போறீங்களா தேசிய கொடிய வாடனம்மா வாங்கு வாங்கு ரெண்டு உள்ள போய் பயோஸ்கோப் சூடு சூடுறேன் சூடுறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் எங்க இவளுங்க ஹ சாட்டியா இங்க தான ரமேஷ் இருக்காரு உன்னாரு உன்னாரு லோபல உன்னாரு போண்டி பொண்டாட்டி என் கண்ணாட்டி உன் சொல் கேட்கும் சின்ன நாய்க்குட்டி நெருங்குற நேரம் பொறக்குது ஞானம் ஆம்பளைய பொண்ணுக்கு அடிமை அடி கண்ணாளா நீ மனவாளா கொஞ்சத்தான் நான் ஆளா இது ஒரு டூப்பு பொண்டாட்டி என் கண்ணாட்டி கண்ணாளா என் மனவாளா நெருங்குற நேரம் பொறக்குது ஞானம் ஆம்பளை எப்பம் பொண்ணுக்கு அடிமையடி கண்ணாளா என் மனவாளா என் பொண்டாட்டி என் கண்ணாட்டி அம்மா நான் வந்து எல்லாரும் சேர்ந்து என் மருமகனை கெடுத்து குட்டி சோறாக்கிட்டீங்க சொல்லு
பாப்பா உன் குழந்தை மாச்சு நீ மாச்சு நான் வரேன் டேய் அப்படியே பாப்பா பிரேமா பிரேமா கேளுங்க நான் சொல்றது கேளு நீ நேர்ல பார்த்த நிஜம் இல்ல நேர்ல நிஜம் நினைச்சது ஏன் முட்டாள்தனம்டா நீ பார்த்தது வெறும் நடிப்பு அத நம்ப சொல்றீங்களா நீ படிச்சவ தானே கண்ணால கண்டதும் காதால கேட்டதும் பொய்யின்னு உங்களுக்கு தெரியாதா எது பொய் எது மெய்யின்னு தெரியாம இருக்கட்டேன்னு தான் ஆண்டவே இதயத்தை மறைச்சு வச்சிருக்காரு இந்தா ஆத்தமேல ஆணையா சொல்றேன் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல பண்ணவும் மாட்டேன் நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் ஒரு நாடகம் ஆடுறோம் எங்க முயற்சி கேட்டா நீயே பாராட்டுவ நான் சொல்றத நம்பு சரி நம்பறேன் நடங்க எங்க ஏன் கூட இனிமே நீங்க எவ வீட்டுக்கு போக கூடாது திடீர்னு இப்படி சொன்னா இப்படி அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தரவேணுமா அவ சகவாசமே வேண்டாம்ங்கற நானா அவளானே முடி பண்ணிக்கங்க என்னாச்சு பெரிய பிரச்சனையா போச்சு மாமஸ்ரீ அத்த குழந்தை தூக்கிட்டு இங்க வந்துட்டாங்க ஆமா நாங்க இங்க இருக்கது அவங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் அந்த ஜாயின்ட் வேலை தான் சட்டத்தை வச்சு மடக்க பார்த்தாங்க முடியல இப்ப சொந்த பந்தத்தை கிளப்பி விட்டுருக்காங்க டேய் என்னடா ஆச்சு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவ கேக்கல என்னப்பா நீ அந்த பொண்ணை இங்க கூட்டி வந்திருக்க வேண்டியதானே உண்மை என்னன்னு நாங்க வாக்கி இருப்போம்ல அவ ரொம்ப பிடிவாதக்காரி சார் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா அதை விடுங்க இப்ப எனக்கு உரிமையோட கடமை தான் முக்கியம் எப்போ அந்த பாவிங்க உங்க நிம்மதியை கெடுத்தாங்களோ இனிமே அவங்க நிம்மதியா இருக்க கூடாது எனக்கு எடுத்தது நீங்கதான் ஆனா அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து விட்டது யாரு என் சித்தி தானே நானா நானா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஏன் தூண்டுதல் பேர்ல தான் உன் சித்தி உன்ன என்கிட்ட கொண்டு வந்தாங்க நீ கரெக்டா பண்ணியனுதான் உன்னை கோர்ட்ல நின்றுத்தின இப்ப அதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன் சுகுணா உன்னை எப்படி எல்லாம் பலவந்தப்படுத்தி என்னவெல்லாம் கொடுமை பண்ணிருக்கேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப எனக்கு நல்லா புரியுது அந்த எஸ்பியும் ஜட்ஜும் தான் உங்களை தூண்டி விட்டு என்ன பழி வாங்கிட்டு இருக்கு ஐயோ திரும்பி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க இத பாரு நான் பண்ற தப்புக்கு அவங்க உடனே இருப்பாங்க அவங்க பண்ற தப்புக்கு நான் உடனே இருப்பேன் we three are one you see come on take it easy okay okay ஏன் அடறன்னு கேக்குறல்ல இந்த வாழ்க்கை அழிச்சீங்க அதை என் விதைன்னு நினைச்சுக்கிட்டு ஆனா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்களே அத நினைக்கும் போதெல்லாம் என்னால அழாம இருக்க முடியல வேணும்னு சொல்லி சுமதி எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உண்மையில எனக்கு பழி முடிச்சிருந்தா இப்ப இங்க நான் உன்னை பார்க்க வருவனா போலி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம கழுத்துக்கே குறி வச்சுட்டாளுங்க அட நீங்க வேற சும்மா இருங்க சார் இப்ப என்னயா பண்றது யோ பாம்பு கல்லா இருந்தா அத கை எடுத்து கும்பிடுறோம் அதுவே உயிரோட இருந்தா அத கல்லால அடிச்சு கொல்றோம் அப்படி அடிச்சு கொல்லப்பட வேண்டியவங்க தான் இவங்க ரவுடிங்க வராங்க நீ பண்ண பாத்துக்கறேன் ஓட்டி இருக்க டேய் வாங்கடா அமோல் இன்னே ரெண்டி வாங்க ஆ போய் நாரு உள்ள சத்தம் கேக்குது வாங்கடா டேய் கூட்ட உடனே ஐயோ
நம்ம ஆட்களை அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? எனக்கு என்னமோ அவளுங்க நம்மளை அவமானப்படுத்த போறாங்கன்னு தான் தோணுது. இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. நானே கோதால இறங்க வேண்டியதுதான். என்னமோப்பா, உன் தைரியத்துல தான் நான் இருக்கேன். நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, போங்க. कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या पुण्या प्रवर्तते रात्रि पूरा पणिले नणंजिदे पल्लु पाइप अडिकिदे ई टाइप अडिकिदे यार नींगो विवरमा अप्रम सोल्रेन मोदल्ल काफी इल्लाम सक्कर कुडुंगो एल्लाम पणि कोळारे सक्कर इल्लाम काफी कुडुंगो ना डायबिटिक पेशेंट पेशेंटा पेशेंट ना आस्पत्रिकु पोंगो एंगात्र उकांदा अधिकारम पण्णिट्टिरुक्केले सेक्यूरिटी सेक्यूरिटी अवन अप्पवे सेटिल पण्णि अनुप्पिच्चुट्टेन अनुप्पिच्चुट्टेला यार नींगे? इन्ना केकरींगले? हुवार युव? नान जज्जु समसारा? अपड़ी ना नींगे नक मूत्ता माला माधरी? मूत्ता मगला? वरे कोड़प्पु मारके? कोड़पता क्लियर पन रहे? नींगे ना पन रहींगे? ये सिन्ना पुन्नु सुधा, उंगो पुरुषन उड़े बेडरूम उड़े पड़ते रखा? नींगे टम्लर पार अड़ते आंजी कुंड भी कुड़क रहींगे? ये आते कर पकतले? इन्नूर पुमर आटिया? सिवसिवा? सिवसिवा वा? अदि यारे? उंगो कोड़न रहा रहा? आंडवा? ओ, आंडवन, गॉड, आई नो ह्यूम, नींगे पोंगो? வேண்டாம் வேண்டாம் யாத்துக்கார பத்தி நீங்க கண்ணா பின்னா பேசாதே நீங்க நேரடியா போய் பாருங்க அதுக்கு அப்புறம் புரிய இந்த அப்பாசிரி யாருன்னு பாக்குறேன் பாக்க தான போறேன் பாருங்க என்ன என்னடா இது உங்களை பத்தி என்னன்னு மொல்லா சொல்றானே அப்ப தாசமா போக இருக்கட்டும் நிறைய போறேனா என்னடா என்ன என்னடா இது எது இந்தே அம்மாண்ணா எனக்கு தூக்கமா வருது ஏய் கை 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 ஐயோ கட்டாவி ஐயோ என்னடா என்ன இதெல்லாம் ஏய் இது இது அக்கா கண்ணல படக்கூடாதுன்னே தினமும் என்ன பின் பக்கமா பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன் அக்கா தான் இப்ப பார்த்துட்டாளே அப்படியே அழறே ஐயோ எடி இப்படி பெட்ல பங்கு போட்டுக்கு வா அன்னைக்கு குழந்தையாட்டமா பழகின அப்படி உன்கிட்ட பாசத்தோட பழக சொன்னதே உங்க ஆத்துக்கார मलडिया वारस वेणु मुनियो मरियाने वेली पो मुडियाद ना उंगले नंबी दा एंग आत्त कर वीडिट्टु वंदे इनिमे एनक्कु इदु दा पोगुंद वीडु ऐ ऐ जज्जे हडा वेलिल ऐ वानंगट्ट मामनार मेले पोन्नु विट्टुट्टु वासल्ल वाच्मेन वळिया पाक्कुर नी उन्ने कोलम कोड मारना दाविली निर्वली निर्वली ऐ मुरा ऐ मापले नाय निल्रा ऐ या पुदु मापले मावट जज एदावद पन्नने मरण दंडना कुडुत्तुवारे इवना जज तू सादीबदीय पिरचे नी आ नीदीबदी ताली कटना पोंडाटिया तल्लीगिटु वंदा दिल्लाम नी எனக்கு मरण दंडना तर पोरिया मडवली ले ஏய் அடே ஐயோ கோட்ல நியாயம் சொல்ற உன்னை
நடு ரோட்ல நிக்க வச்சு நாயக்காக இருந்தா அவர் ஒன்னு செய்யாத பாதியில வந்த கடவ பாதியில இருந்து வச்சிட்டு இருக்கற அவர கோல பண்ணி என்ன வேதவே ஆக்கிடாத ப்ளீஸ் தள்ளுடி போ மக்களே இந்த பெரிய மனுஷன் அவமானத்துக்குரிய செயலை செய்திருக்கிறார் என் பொண்டாட்டியை தள்ளிட்டு வந்துட்டு ராத்திரி பூரா படுத்திருக்கா சச்சா அப்படி நடந்தாரு ஹலோ எஸ்பி ஆபீசர் நாம குற்றம் பண்ணோம்னா கோர்ட்டு கொண்டு போறாங்க ஆனா கோர்ட்டே குற்றம் பண்ணிச்சுதா எங்க கொண்டு போறது விபச்சாரம் பண்றது அபச்சாரம் சொல்லுவாரு அப்படி கோர்ட்ல சொல்லிட்டு கொல்ல பக்கம் வந்து கதவு தட்டுறதா இந்த ஜட்ஜோட வேலை கேட்டு ஜட்ஜிக்கு சின்ன பண்ணு கேக்குதா ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற இவனுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும் நானா இருந்தா நாக்க பிடிச்சு சாவ இந்த மாதிரி நீதிபதியெல்லாம் தூக்க பண்ணியா நீதிபதி பதவியை ராஜினாமா செய்ய முதல்ல யாரு அது காலங்காத்தால டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன் நான் ஜட்ஜ் பேசுறியா ஓ ஓ ஜட் சாரா சாரி சார் என்னது சுதா உங்க பக்கத்துல பெட்ல படுத்திருந்தாளா அப்புறம் ஓ மை காட் சார் கொஞ்சம் லைன்ல இருந்தே ஏதோ பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது பார்த்து வரேன் இங்க வந்திருக்கிற எல்லா பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஏன் சார்பிலையும் என் கணவர் எம்பி சார்பிலையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் நீங்க ஏதோ கேட்கணும் சொன்னீங்களே மேடம் நான் எதிர்க்கட்சி ரிப்போர்ட்டர் உங்க மேரேஜ் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நான் அதை பத்தி எம்பியை பேட்டி எடுக்கணும் சாரி சார் அவர் 4 மணிக்கு தான் படுத்தாரு அவரை இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது நல்லா தூங்கிட்டு இருக்காரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்றேன் எக்ஸ்கியூஸ் மீ எம்பி உங்களுக்கு திருட்டு தாலி கட்டுறதா சொல்றாங்களே திருட்டு தாலியா எந்த குருட்டு பைய சொன்னா எங்க திருமணத்தை ஆதரிச்சு தொண்டர்கள் எல்லாம் திருத்தரவா போஸ்டர் ஒட்டி இருக்காங்களே நீங்க பாக்கலையா மேடம் இந்த கேள்விக்கு மன்னிக்கணும் பரவாயில்ல கேளுங்க நீங்க விபச்சார கூட்டத்துல கைதாகி ஓமல இருந்ததா உண்மைதா அப்ப உள்ள தள்ளினதும் இப்ப என்ன உள்ளத்துல ஏத்துக்கிட்டதும் எம்பி தான் அப்போ சட்டப்படி நான் விபச்சாரி இப்ப சம்பிரதாயப்படி நான் சம்சாரி எங்க அவர் என்கிட்ட பேசுறத வீடியோல போட்டு காமிச்சனே நீங்க பாக்கல என் மானத்தையா வாங்குற பொண்ண எம்பி கட்சி சேர்ந்த ஒரு ஏழை தொண்டனுடைய பொண்டாட்டி தானே நீங்க தொண்டன் தலையில எம்பி கை வச்சது என்ன நியாயம் எப்படி சார் நியாயம் இல்லன்னு சொல்லுவீங்க சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா என்ன கண்ணி கழிச்சது எம்பி தானே அவர் தானே என் கணவர் நம்ம பண்பாட்டுப்படி நான் அவருக்கு தானே பத்தினியா வாழணும் அதுதானே முறை நானும் அதைத்தானே செஞ்சிருக்கேன் ஏமா பாதிக்கப்பட்ட உங்க முத கணவருக்கு என்ன பண்றதா இருக்கீங்க எம்பி நஷ்ட ஈடு கொடுக்கறதா சொல்லிருக்காரு நானும் மாசம் மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன் சாரி நான் அவர் கொஞ்சம் காஃபி ரெடி பண்ணணும் அப்ப நான் வரேங்க மேடம் 1 மினிட் உங்க மாஜி கணவருடைய மனநிலை அவர் மண்ணெண்ணெய் வாங்க போனாரு என்ன ஆனாரோ தெரியல வரேங்க வரேன் வணக்கம் வரேன் வணக்கம் see you சந்தோஷம் ஓய் எடி என்ன துணிச்சல் உனக்கு எம்பங்களா இல்ல உட்கார்ந்துகிட்டு எங்க எதிர்கட்சி பத்திரிக்கைகளுக்கு பேட்டி கொடுக்குறியா ஒண்ண சுட போறீங்களா சுடுங்க உயிருக்கு பயந்திருந்தா நாங்க இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கவே மாட்டோம் ஆரம்பத்திலேயே அரண்டு போயிட்டீங்களா எப்படி அங்க பாருங்க தன்மான தலைவன் எம்பி என்ஆர்கே எம்பி என்ஆர்கே தலைவர் உடம்புல தொலைவி பாதி தொண்டர்களுக்கு தெரிய வேண்டாம் குடிகெடுத்தவனே உன்னை என் குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டியே தலைச்சு வந்து பாவி இனியும் நான் உயிர் வாழ மாட்டேன் எங்கேயே தீ குளிச்சு சாக போறேன் என் ஆவி டெல்லி பார்லிமெண்ட்ட சுத்திக்கிட்டே இருக்கும் தொண்டர்கள் ஓலை தலைவர்களை கண்டு ஏமாறாதீ ஏய் குலதெய்வங்களே தொண்டர்கள் முன்னாலே அவமானப்படுத்தாத தொண்டர்களே இவங்க வார்த்தையை நம்பாதீங்க நம்ம கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்க
எதிர்கட்சி ஆளுகளால தூண்டி விடப்பட்டவங்க இவங்க இவள தொண்டி செய்யவே பிறந்தேன்னு சொன்ன எம்பிக்கையில துப்பாக்கியா தலைவரே நான் சொல்றதை கேளுங்க நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் நீங்க செஞ்ச அநியாய அக்கிரமம் எல்லாத்தையுமே சாட்சிகளோட தியாகி சிகாமணி நிரூபிச்சிருக்காரு பறக்கிறது தேசிய கொடி இல்ல இந்த தேசத்தோட மானம் உன்ன மாதிரி எம்பி இருந்தா இந்த நாடு உருப்பிடுமா உன்னால எனக்கு தான் கெட்ட பேரு தொண்டா தலைவா மண்ணலட்டின தூக்கி ஏறி ஏற்கனவே கட்சிக்கு கெட்ட பேரு கீழே இறங்கி வா மாடு மாட போன பரவாயில்ல தலைவா மனைவியே போயிட்டாலே நான் எப்படி மாடத்தோட உயிர் வாழ முடியும் இவனையும் கொளுத்திட்டு நானும் சேர்ந்து சாக போறேன் உழைப்பே உண்மையே கட்சியின் உயிர் துடிப்பே இறங்கி வா தற்கொலை வேண்டாம் தோழர்களே மாண்புமிகு தலைவர் கூறியதால் இந்த மண்ணெண்ணெய் திண்ணை தூக்கி எறிகிறேன் கீழ்பந்தத்தையும் தூக்கி எறிகிறேன் கீழ்படியும் எண்ணம் கொண்டவன் என்பதற்காக நான் இப்பொழுது கீழே இறங்குகிறேன் வாழ்க தலைவர் தொண்டனுக்கே துரோகம் செய்த எம்பி என்ஆர்கேயை பொதுக்குழு செயற்குழு பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் தூக்கி எறிகிறேன் தலைவர் தலைவர் கட்சியின் உயிர் துடிப்பே இறங்கி வா என் அருகில் வா அலைவா வாழ்க தலைவா வாழ்க நாணயம் கட்ட என்ஆர்கேக்கு 40 அடி கட் அவுட்டா கொளுத்தி சாம்பலாக்குகிறேன் அதை ஒழிக ஒழிக என்ஆர்கே ஒழிக கௌரி கௌரி அம்மா எங்க யாரோ ரெண்டு பொண்ணுங்க வந்து அம்மா பலவந்தமா ஏத்திட்டு போனாங்க சார் நான் சட்டை போட்டு கூச்சல் போட்டேன் ஒருத்த என் வாயில துணி அடிச்சுட்டு என்ன கட்டி போட்டா சார் அவன் அடையாளம் தெரியுமா உனக்கு சார் நீங்க இங்கே இருக்கீங்க உங்களை தேடிதான் சார் நான் போனேன் சார் கிட்டால தான் கட்டி போட்டது ஏய் சார் சார் நான் இப்ப வாயே மூணன் கேளுங்களேன் நான் ரோட்ல போயிட்டே இருந்தேனா உங்க வீட்டு முன்னாடி இருந்து ஒரு கார் போச்சு பின்னாடி ஓடி வந்த இவ அம்மா தூக்கிட்டு போறாங்க அம்மா தூக்கிட்டு போறாங்க கத்துனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அசிங்கம் நினைக்க மாட்டாங்க அதனால தான் இவ வாய மூடி உங்க மரியாதையை காப்பாத்தா நீங்க என்னடானா மரியாதை இல்லாம என் சொக்கா பிடிச்சிட்டு இருக்கீங்க நியாயமா எடுங்க சார் கிண்டல் பண்றியா ஏய் எப்போ ஜட்ஜியும் எம்பியும் தெருவுக்கு இழுத்து அசிங்கப்படுத்துனீங்களோ அப்பவே தெரியண்டா நீங்க எங்கிட்டே மோத போறீங்கன்னு மரியாதையா சொல்லு என் பொண்டாட்டி எங்க வச்சிருக்கீங்க சத்தியமா எனக்கு தெரியாது சார் வேண்டாம் ஒழுங்கா சொல்லிடு இல்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே கொன்னுடுவேன் நீங்க அடிச்ச என் கை என்ன பூவை பறிச்சிட்டு இருக்கோம் நான் திருப்பி அடிச்சேன்னா மாவட்ட போலீஸ் அதிகாரி மானம் போயிடாது அதுக்காக தான் பாருங்க நாம அடிச்சுக்கிறது அப்புறம் வச்சுப்போம் முதல்ல மேடத்தை தேடுவோம் ஆமா உங்களுக்கு பரம விரோதிங்க யாராவது இருக்காங்களா என்னங்க சொல்றீங்க சாரோட சம்சாரத்தை காணுமா நாம தான் கடத்திட்டு போயிட்டோம் நீங்க என்ன விரோதியா இல்ல எதிரியா என்ன வெளிய என்ன பத்தி அசிங்கப்படுத்துனீங்க இவளை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ளீஸ் போகாதீங்க உங்க புருஷன் எதுக்கும் துணிஞ்ச நான் பாத்துக்கிறேன் என்னாச்சு சுமதியை எஸ்பி கடத்திட்டு போயிட்டான் அப்படியா
அங்க சுதாவையும் ரமேஷையும் போலீஸ் வச்சு கொண்டு போயிட்டாங்களே ராஜா சுகுணம் வந்தா இல்லையே நீ தானே எம்பி வீட்டு கூட்டிட்டு போனே கட்சி ஆளுங்களாம் கலாட்டா பண்ணான்னு சொல்லி எம்பி உள்ள ஓடனா சுகுணம் மெல்ல நழுவினா ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு இல்லையே நிச்சயமா மூணு பேர் அவங்க கிட்ட தான் மாட்டிருப்பாங்க மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க சொல்லல பொம்பளைங்க கூட பார்க்காம உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம தெருக்கு இழுத்துவேன் கம் ஆன் சுயா பாலிஸ் கரங்கில காக்கி தட்டி மாட்டும் போது கருமையை கவனத்தில் சேர்த்து மாட்டுவாங்க ஆனா நீ அந்த ரேங்கை விட்டுட்டு வேற சைக்கிள் மாட்ட மாட்டேன் பாப்பா நீயாவது உங்களுக்கு பின்னால யார் இருக்காங்கிறது ஒழுங்கா சொல்லிவிடுமா எங்களை நீங்க அனுபவமா சித்து வந்து செஞ்சாலும் எங்க கிட்ட இருந்து எந்த உண்மையை நீங்க வாங்க முடியாது உண்மையை வாங்க முடியாது ஏன் பாப்பா நீ எப்படி உன்னையும் உன் கூட்டாளிகளையும் கூடல ஏத்தி கம்பி என வைக்காம விட மாட்டோம் அரஸ்டம் கமிஷனர் சார் ஜஸ்ட் 1 மினிட் இந்த மூணு பேரும் விபச்சார விடுதியில இருந்து வந்தவங்க எங்களை மாதிரி விஐபிஸ் பிளாக்மெயில் பண்றதுக்காக ஒரு கூட்டத்தையே சேர்த்திருக்காளுங்க டு யூ நோ ஹூ இஸ் தி லீடர் தியாகின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நக்ஸலைட் மிஸ்டர் சிகாமணி இதுதானே சொன்னீங்க ஆமா இவனே தான் டு யூ நோ ஹூ இஸ் திஸ் மேன் எங்க டிபார்ட்மெண்ட் சிஐடி தம்பி இவங்க எங்க டிபார்ட்மெண்ட் லேடி இன்ஸ்பெக்டர் உங்களை கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் இவர் தலைமையில இந்த மூணு பண்ணுங்களையும் வெளியே கொண்டு வந்திருக்கேன் நீங்க மூணு பேரும் பல பெண்களை கற்பழிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது உங்களையும் உங்களுக்கு வரந்தியா இருக்கிற இந்த குரூப்பையும் கைது பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஹலோ அந்த மூணு வெஹிக்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கு டோன்ட் லீவ் த வெஹிக்கல்ஸ் Thank you.
சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே சமூக விரோதிகளாக மாறியது மன்னிக்க முடியாத குற்றம். எனவே இந்த நால்வருக்கும் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். தேங்க்ஸ் அ லாட். உங்க எல்லாருக்கும் எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நன்றி சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பெரிய பதவியில இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களை எதிர்த்து போராடி உண்மைய வெளிக்கொண்டு வந்த உங்க திறமைய துணிச்சல நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்க 3 பேருக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். கேர்ள்ஸ் உங்க நல்வாழ்வுக்கு நான் பொறுப்பு. ஓகே சார். உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். கமான் சொல்லுங்க. சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிருக்கோம். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. கமான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜாயின் டுகெதர். ஐ விஷ் யூ நோ. அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்னது? என் லைஃப் பார்ட்னர் இவங்க இல்ல வேற. பெஸ்ட் ஆஃப் லக். ஆமா நாங்க எல்லாம் ஜோடியோட இருக்கோம். உங்களுக்கு ஜோடி வேண்டாமா? இன்னொரு பேர் இருக்காங்க. எனக்கு என்ன ஒருத்தர் கிடைக்காமல போயிடுவாரு. இது ஒண்ணும் தெரியாத பாப்பா.